இந்தியாவில் புல்லட் ரயில் வரவுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கும் புல்லட் ரயில் சேவை வேண்டும் என்று காவேரி நியூஸ் தொலைக்காட்சி வலியுறுத்துகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இந்தியாவிற்கு புல்லட் ரயில் திட்டம் விரைவில் அமலுக்கு வருவது உறுதியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் புல்லட் ரயில் சேவையானது தொடங்கப்பட வேண்டும் என்பதே காவேரி செய்தி தொலைக்காட்சியின் விருப்பம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் மாவட்டங்களில் வாழும் மக்கள் வேலைவாய்ப்பிற்காக சென்னைக்கு வருவது அதிகரித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம், வணிகத் தொழில், மருத்துவம் போன்ற பல வகையான தொழில்துறைகளில் வேலைவாய்ப்பை தேடி மிக அதிக அளவில் பட்டதாரிகள் சென்னைக்கு வருகின்றனர். பலர் வேறு சிறு தொழில்களை தேடியும் வருகின்றனர். மேலும் கல்வி பயிற்சி பெற நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள் சென்னைக்கு வருகின்றனர். மிக வேகமாக வளர்ச்சியடைந்த சென்னையில் கல்வி பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பை தேடி வரும் மக்களில் 40% பேர் வாடகை இருப்பிடத்தையே பயன்படுத்துகின்றனர். இது போன்ற சூழ்நிலைகள் காரணமாகவே சென்னை நகரில் இருப்பிடம், தண்ணீர் மற்றும் உணவு போன்ற அடிப்படை வசதிகளில் நெருக்கடி ஏற்படுகின்றது. மேலும் அதிக மக்கள் வசிப்பதின் காரணமாக சென்னை நகரில் சுற்றுச்சூழல் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான இடப்பெயர்ச்சியினால் நம் நாட்டில் நகர்ப்புறங்கள் நெருக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்நிலையை மாற்ற புல்லட் ரயில் சேவையானது தற்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. புல்லட் ரயிலானது மிகவும் அதிவிரைவாக செல்லக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டது. இதனால் மிக அதிகமான தொலைவை வெகு விரைவில் சென்றடைய முடியும். உதாரணமாக சென்னையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மற்றும் கோவை போன்ற நகரங்களுக்கு பேருந்தில் செல்ல சுமார் 7 முதல் 8 மணி நேரம் ஆகும். சாதாரண ரயில்களில் பயணம் செய்தால் குறைந்தபட்சம் சுமார் 10 முதல் 12 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த தொலைவை புல்லட் ரயிலானது 2 மணி நேரத்தில் கடந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சேவையால் மக்கள் சென்னையில் குடியேறுவது அதிக அளவு குறையும். மக்கள் தங்கள் சொந்த ஊரிலிருந்தே பணி செய்வதுடன் முக்கிய நகரங்களுக்கு எளிதாக சென்று வரலாம். இதனால் தங்களின் சொந்த நிலங்களை விற்க வேண்டும் என்ற நிலைக்கு மக்கள் செல்வதற்கான அவசியம் இருக்காது. இடப்பெயர்ச்சி காரணமாக ஏற்படும் தங்குமிடத்தில் நெருக்கடி, தண்ணீர் மற்றும் உணவு போன்ற தட்டுப்பாடுகள் அதிக அளவு குறையும் என்று சில ஆய்வுகளின் முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றது. புல்லட் ரயிலின் வேகம் சுமார் 350 முதல் 400 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்பதால் சரியான நேரம் கடைபிடிக்கப்படும் என்றும் இப்பயணத்தால் காலதாமதம் ஏற்படாது என்பதும் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. மக்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சிறிதும் நேரம் தவறாமல் சரியான நேரத்தில் செல்வதுடன் புதிய தொழில்நுட்பமும் அறிமுகமாகிறது. இந்தியாவில் போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்ட புல்லட் ரயில் சேவையால் மக்களின் வாழ்க்கை தரம் உறுதியாக உயரும். இப்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு புல்லட் ரயில் ஒரு தீர்வாக அமையும். இந்த சேவையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதே காவேரி செய்தி தொலைக்காட்சியின் விருப்பம்.